ஏதோ ரஜினி முதல்ல சொன்னதும் கண்டு ரவீந்திர சாமி ஆர்டியோட மனவலிமை தேர்தலுக்கு முந்தைய இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரஜினிக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு ரஜினி அப்படின்ற ரஜினி பண்ணிட்டு தான் இருக்காரு மக்களை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிட்டு அவர் ஸ்கோர் பண்றாரோ அப்படிதான் நிறைய பேர் வரன்னு சொல்லிட்டு வராம ஸ்கோர் பண்றாரோ

நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து வந்து பொது வழியில் இருக்க தான் செய்யுது அதை நான் மறுக்கல வெறும் ஸ்டாலின் வெர்சஸ் ரஜினி நீங்க தான் சொல்றீங்க அவர் அப்படி நினைக்கல ரெண்டு பேரையும் சமத்தட்டில் வச்சிருக்காரு நிச்சயமா எடப்பாடி வந்து எய்தர் எடப்பாடி எலெக்ஷன் சொல்லி எட எடப்பாடி அஞ்சு வருஷம் நிற்பாருன்னு சொன்னது தமிழ்நாட்டில் ரவீந்தன் சாமி ஒருத்தன் தான் வேற யாரும் சொன்னாங்கன்னா சொல்லுங்க ரஜினி ஜஜ்ஜ் பண்ணியிருக்காருன்றது என்னோட கேள்வி இல்லை ரஜினி ஜட்ஜ்மெண்ட் வந்து அசுரபலம் வாய்ந்தவர் இல்லை நான் அசுரபலம் வாங்க உடனே ரஜினியோட கருத்து அவ்வளோ

இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்களாம் அந்த இந்த இல்லை இல்லை வைத்தோம் ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலையான கூடிய சூழல் நாளைக்கு வரலாம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது திரு ரஜினிகாந்த் அவர்கள் எழுச்சி பிறக்கட்டும் புரட்சி வெடிக்கட்டும் நான் வருகிறேன் என்று சொன்னார் இந்த எழுச்சியும் புரட்சியும் ஏறக்குறைய ஊடகங்கள் அதேபோல தன்னுடைய ரசிகர்கள் எல்லார் மூலமா பொதுமக்கள் மூலமாக பெரிய அளவுக்கு பேசு இருக்கு அப்படின்னு ட்விட்டர் பதிவும் போட்டிருக்காரு அதே போல பாமர மக்கள் எதிர்பார்க்கிறாங்களே என்ன அப்படின்னு திரு ரஜினிகாந்த் கிட்ட இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்டதுக்கு திரு ரஜினிகாந்த் சொல்றாரு பாமர மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதையே தான் நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு திரு ரஜினிகாந்த் எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையுமா அவர் சொன்ன எழுச்சி புரட்சி நடந்துட்டு இருக்கிறதா திரு ரஜினிகாந்த் சொல்ல வராரு இது உண்மையா அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் மதேஷ் சார் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ட்விட்டர் பதிவு நீங்களும் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூன்று நாட்டில் ஒரு விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு நான் சொன்ன விஷயங்கள் புரட்சியாக மாறி இருக்கு பேசுபொருள் ஆயிருக்குன்றாரு இந்த பேசுபொருள் ஆனதே விவாதங்கள்ல பேசுறது மட்டுமே அவர் சொன்ன எழுச்சி புரட்சி அதெல்லாம் நடந்துட்டு என்னை என்ன நான் தெளிவா திரும்ப திரும்ப சொல்றது வந்து அந்த தேர்தல் களம் வரும்போது ரஜினி எப்படி வாராரு என்ன சொல்லி வராரு யாருக்காக வாராரு எதற்காக வாராரு அவரை ஸ்டாலின் போன்றவர்கள் எப்படி எதிர்கொள்ள போறாங்க வச்சுதான் தேர்தல் முடிவு அமையுங்கிறத நான் தொடர்ந்து இருக்கேன் சீங் இஸ் பிலீவிங்கிற வார்த்தையும் சொல்லி தான் இருக்கிறேன் நான் எலெக்ஷன் பீரியடில் நடக்கூடிய விஷயங்கள் வந்து அதோடய தாக்கங்கள் வந்து மாறும் தன்மை தன்மை கொண்டது இன்றைக்கி ரஜினிக்கு இந்த தாக்கம் வந்து பாசிட்டிவாக தான் பொதுமக்கள் மத்தியில் பார்க்கப்படுது இப்பவும் ரஜினி அதை பாசிட்டிவ்ங்கிறத எண்டால்ஸ் பண்ணுற மாதிரி ரஜினி அந்த ட்விட்டர் போட்டிருக்கிறார் பட் எது முக்கியம்னா அந்த எலெக்ஷன் டைமில் என்னங்கிறதா முக்கியங்கிறதான் மீண்டும் நான் சொல்கிறேன் இதை பலருக்கும் புரியாமல் வந்து ஏதோ ரஜினி முதல்ல சொன்னதும் நான் சொன்ன பதிலெல்லாம் கண்டு பதிலெல்லாம் கண்டு ரவீந்திரசாமி ஆர்டியோட மன வலிமை இழந்துட்டார் ஆர்டிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் எலெக்ஷனுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வருவார் அப்போ அவர் சில ஸ்ட்ராட்டஜிகள் எடுப்பார் அது வந்து வினபிலிட்டியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரி இப்போ இது வந்து இன்னைக்குள்ள இந்த நகர்வுகள் வந்து

கமலா ரஜினிகாந்த் ஒருக்கா வந்து ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம நீங்க சீனியர்ஸ் சீப் மினிஸ்டர் ஆகுங்க அதுக்கு பிறகு ஜூனியர்ஸுக்கு வழி விடுங்கன்னு ஒரு சினிமா விழாவில் பேசினார் என்ன லாஜிக்கோ என்ன அர்த்தமோ அவர் பெரிய மனுஷன் அப்படி பேசினாரு அப்போ வந்து ரஜினி கமல் சாந்தா தமிழ்நாட்டை பிடிச்சிடலான்னு சொல்லும்போது வந்து யார் சீஃப் மினிஸ்டர்னு உடனே கேள்வி வந்து சிரிப்பிரியா வந்து கமல்ஹாசன் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாங்க ரஜினிகாந்த் யார் சீஃப் மினிஸ்டர் பின்னர் முடிவு பண்ணலான்னு சொன்னாப்பில்ல அப்போ நான் பேட்டியில் சொன்னேன் இது என்னங்க கமல்ஹாசன் ரிலீஸ் ஆன பழைய படம் மூணு பாயிண்ட் ஏழு பெர்சன்ட் ஓட்டு கமல்ஹாசன் எடுத்திருக்கிறாரு சிரிப்பியாவோட தலைவர் வந்து கமல்ஹாசனுக்குள்ள மக்கள் கொடுத்த அங்கீகாரம் மக்களவை தேர்தலில் மூணு பாயிண்ட் ஏழு ஏழு சதவீத வாக்கள் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து வேணா அந்த மூணு பாயிண்ட் ஏழு வந்து அவர் லீடர்ஷிப்பில் கொஞ்சம் கூடி அஞ்சு பர்சன்ட் கூட வரலாம் அதுக்குள்ளே நம்ம அவரை

பலரும் அவர்கிட்ட உண்மை நிலையை கூறும்போது அவரும் அந்த சூழ்நிலையில் தான் வந்து சினிமா பிரட்டனிட்டிக்காக சொன்ன ஒரு இருந்து மாறி பிறகு பின்னர் முடிவு பண்ணலாங்கிற ஒரு க கருத்தை சொன்னார் ஆக அரசியல் களத்தில் வந்து எந்த கருத்துமே வந்து வெற்றிக்காக வந்து வெற்றி சூட்சத்துக்காக எந்த கருத்துமே நிலையானதாக இருக்கக்கூடியது அல்ல அரசியல் களம்ங்கிறது மாறும் தன்மை கொண்டது மாற்றம் ஒன்று தான் மாறாததுங்கிறது வந்து இந்த கம்யூனிஸ்ட்காரங்க சொல்லக்கூடிய தத்துவம் கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் நான் படிக்கலை என்றாலும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த இந்த அடிப்படையில் வந்து பார்த்தா கடைசியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ரஜினி பண்ணுவார் ஹவு டு வின் வின் அட் எனி காஸ்ட்டுங்கிறதான் பண்ணுவா பண்ணுவாப்பில் இப்போ இந்தியாவில் வின் அட் எனி காஸ்ட்டுங்கிற அந்த

மகாராஷ்டிராவில் நான் டிரைபல் தான் ஜெயிக்கும் சத்தீஸ்கர்லன்னு சொன்னால் அந்த அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஸ்ட்ராட்டஜியை அமித்ஷா எடுக்கிறாரு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இந்து ஜாதி அரசியல் ஆதிக்கம் பண்ணக்கூடிய இந்து ஜாதிக்கு எதிராக மற்ற அரசியல் அதிகாரம் இல்லாத இந்து ஜாதிகளை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு வீகத்தை அமித்ஷா இந்தியா ஃபுல்லாக எடுக்கிறார் நானும் தமிழ்நாட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆக நீங்க வந்து எழுபத்தி சதவீத மக்களுக்கு இங்க வந்து சமநீதி சூறையாடல பகுதி பெரும்பான்மை ஜாதிகளான நாடார் கள்ளர் மறவர் வெள்ளாள கவுண்டர் வன்னியர் போன்ற பகுதி பெரும்பான்மை ஜாதி மக்களின் சமநீதி சூறையாடலால் இங்க எழுபத்தஞ்சு சதவீத மக்களுக்கு உரிய அதிகாரம் கிடையாது கிடைக்கல அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை இந்த ஜாதிகள் வந்து பகுதி பெரும்பான்மைங்கிறத மையமா வச்சு கூடுதலாக தங்கள் எண்ணிக்கைக்கு கூடுதலாக எடுத்து வச்சிருக்கிறாங்க ரஜினி எந்த ஜாதிக்கும் எதிரானவர்கள் நாடா இருக்கோ வன்னியர் இருக்கோ கல்லருக்கோ வெள்ளாள இருக்கோ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தான் ரஜினிகாந்தி அவரே சொல்லும் போது தெரிய வரும் என்னுடைய

ரஜினி பின்வாங்குகிறார் ரஜினி தயங்குகிறார் ரஜினி பயப்படுகிறார் அப்படின்ற வார்த்தையும் ரஜினி வரமாட்டார் அப்படின்ற சொல்ற ஒரு விவாதத்தை கொண்டு வந்து விட்டு போயிருக்கார் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் தன்னுடைய வீட்டு கேட்டு வாசலில் பேசின திரு ரஜினிகாந்த் லீலா பேலஸ் ஹோட்டல்ல பேசினது அவர் பின்வாங்கிறாரு அவர் பயப்படுறாரு அப்படின்ற சொல்ற விவாதம் சார் வந்திருக்கு சொல்லக்கூடிய கருத்து வந்து பொதுவெளியில் இருக்கதான் செய்யுது மறுக்கல்ல நான் என்ன சொன்ன மாதேஷ் சொல்லுங்க

எலெக்ஷனுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி என் மாதிரி ரஜினி சென்றிக் எலெக்ஷனில் வருவாருங்கிற கருத்தை தான் நான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப பலியுறுத்திகிட்டு இருக்கிறேன் எலெக்ஷனுக்குன்னு பன்னெண்டு மாதம் இருக்குது ஒருல எட்டு மாதம் ஆகும் போது களத்துக்குள்ளே ரஜினி தன்னை உறுதிப்படுத்தலைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் பெரும்பான்மை ஒரு ஒரு தரப்பு வந்து வரமாட்டார் அவர் பயப்படுகிறார்

ஸ்டாலினுக்கு போட்டியாளராட்டு கமலஹாசன் தினகரன் போன்றவங்கள்லாம் ரஜினியை ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு சக்தியாட்டு அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வரதுக்குள்ள அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டுல கரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது நான் என் கண்கூட பார்த்து நீங்க சொல்றீங்க ஸ்டாலினுக்கு போட்டியாளர் ஆனா எடப்பாடியும் அவர் அசுர பலம் வாய்ந்தவர் தான் சொல்றாரு ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்கறாரு அவர் வெறும் ஸ்டாலின் வர்சஸ் ரஜினி நீங்க தான் சொல்றீங்க அவர் அப்படி நினைக்கல ரெண்டு பேரையும் சம தட்டில் வச்சிருக்காரு நிச்சயமா எடப்பாடி வந்து எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லி எடப்பாடி அஞ்சு வருஷம் நிப்பாருன்னு சொன்னது தமிழ்நாட்டில் ரவீந்திரநாத் ஒருத்தன் தான் வேற யாரும் சொன்னாங்கன்னா சொல்லுங்க எடப்பாடி அஞ்சு வருஷம் இருப்பாருன்னு யாருங்க ஊடகத்தில் சொன்னாங்களே இன்னா போயிருவார் அண்ணா போயிருவார் இப்போ போயிருவார் காலையில் போயிருவார் நான் தான் தெளிவாக சொன்னேன் தாங்க ஜெயலலிதாவுக்கு ஆளுங்களுக்கு எடப்பாடி பயன்படு எடப்பாடி முக்கியத்துவம் கொடுத்தாரு இன்னைக்கு அதிகாரமே அவருகிட்ட இருக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற கருத்தை சொன்னேன் இங்கே சசிகலா கொடுத்த முக்கியம் முக்கியத்துவம் ஜெயலலிதாவுக்கு டெலிகேட்டட் பவர் சசிகலாட்ட இருந்து செங்கோட்டையிட்ட இருந்தால் செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு கட்டத்தில் செங்கோட்டையன்கிட்ட டெலிகேட்டட் பவர் இருக்கும்போது சசிகலாவே போய் கடனு போய்ட்டு வரும்போது அண்ணன் அண்ணு செங்கோட்டையான

அதிகாரம் சசிகலாட்ட இருக்கும்போது கொடுத்தாரு அதிகாரமே அவர்கிட்ட போது ஏன் கொடுக்கணும் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் லாயல்டி டி மியர் வேட்ஸ் பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் லாயல்டி மியர் வேட்ஸ் இது எல்லா காலமும் எல்லாருக்கும் பொருந்தும் காமராஜருக்கும் பொருந்தும் அண்ணன் ரஜினிகாந்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஆக நீங்கள் வந்து எடப்பாடி நி நிற்பாரு நிலைப்பாருங்கிறத நான் சொன்னேன் அதே மாதிரி எடப்பாடி வந்து கருணாநிதி மாதிரி மன வலிமை இல்லாமல் நான் வராவிட்டாலும் தமிழன் காமராஜ் வரணும்னு க காமராஜ் எதிர்ப்போட்டே வாங்கி வச்சுக்கிட்டு அரசியல் அரசியல் ரீதியாக ஒரு தப்பு கணக்கு போட்டு நான் வராவிட்டாலும் தமிழர் காமராஜ் வரணும்னு சொன்ன சொன்னது மாதிரி இல்லாமல் ஆர்கேனர் எலெக்ஷனை வந்து இது இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொருந்தாதுன்னு போல்டாக அடித்தார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதே நான் சொன்னேன் ஆக எடப்பாடி பழனிசாமி வந்து பன்னீர்செல்வத்துக்கிட்ட டீல் போடும்போது சசிகலா கூடவே இருந்தால் நம்ம மூணாவது இடத்துல தான் வச்சிருப்பாங்க இங்கே போனால் முதல் இடத்துக்கு வரவன்னு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டாருன்னு நான் சொன்னேன் இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக உருவாதுக்கு முயற்சி பண்ணுறாருங்கிறத நான் வந்து மறுக்கல்ல மறைக்க விரும்பல நிச்சயமாக அவர் அதற்கான முயற்சிகளை பண்றாரு அதற்கான முன்னெடுப்புகளை செய்யறாரு பட் அது இன்னைக்கு வந்து அவர் ப்ரொஜெக்ட் ஆயிருக்காரான்னு கேட்டால் அவர் தன்னை முன்னிறுத்தி தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரு இந்த ஆட்சியை நான் நடத்திட்டேன்னே ப்ரொஜெக்ட் பண்றாரு அதை பன்னீர்செல்வம் ஒத்துக்கிட்டாரா அமைச்சர்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காட்சியாக நான் அதை இப் கிளாஸ்ல வைக்கிறேன் இப்போ வந்து அதுதான் இன்னும் எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் முதல்வர் வேட்பாளர் பன்னீர்செல்வமோ மற்ற அமைச்சர்களோ பன்னீர்செல்வம் சொல்றது ரொம்ப முக்கியம் சொல்றாங்க பார்த்துட்டு தான் நம்ம எடப்பாடியை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியுமே தவிர அதற்கு முன் எடப்பாடியை பற்றி ஜட்ஜ் பண்ணி ஆனால் ரஜினி ஜட்ஜ் பண்ணிட்டார்ல அதுக்கு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ விளக்கம் ரஜினி ஜட்ஜ் பண்ணியிருக்காருன்றது என்னோட கேள்வி இல்லை ரஜினி ஜட்மெண்ட் வந்து அசுரபலம் வாய்ந்தவர்கள் இல்லை நான் அசுரபலம் வாய்ந்த உடனே ரஜினியோட கருத்து அவ்வளோதான் உங்களுக்கு அது மாற்று கருத்து தான் அந்த மாற்று கருத்து என்னோட கருத்து வந்து இப்போ இருக்குது ஸ்டாலின் மட்டும் தான் பார்க்குறீங்க நீங்கள் ஸ்டாலின் வந்து ஒற்றை தலைமையாக உயர்ந்து நிற்கிறாருங்க

தென் சென்னையில் ஆறு எம்பி தொகுதி ஆறு எம் எல்ஏ தொகுதிகள் உள்ள எம்பி தொகுதியில் எம்பி தான் அன்னைக்கு நின்னாரு காமராஜ் வெர்சஸ் ஆண்டி காமராஜ் தான் தமிழக அரசியலுங்க இன்னைக்கு ஸ்டாலின் வெர்சஸ் அரசியல் ஸ்டாலின் அந்த உயரத்துல இருக்கிறாரு எம்ஜிஆரோ கருணாநிதி அந்த உயரத்துக்கு போகல ஜெயலலிதாவோ அந்த உயரத்துக்கு போகல எம்ஜிஆர் முப்பது பிரசண்டா இருக்கும்போது கருணாநிதி வந்து இருபத்தஞ்சு பிரசண்டா இருந்தா

ஆண்டி காமராஜ் பிளஸ் ஆண்டி நாடார் மண்டாலிட்டி உள்ள சில இழிவான ஜென்மங்கள் வந்து மறைக்க பாக்குது ஜென்மங்கிற வார்த்தையை நான் திட்டமிட்டு வேணும்னு தான் சொன்னேன் அந்த ஜென்மங்களுக்கு அது உரைக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதிலெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சமும் தயக்கமோ எதுவோ எனக்கு கிடையாது அது உங்களுடைய பொறுப்பு அது உங்களுக்கான பொறுப்பு உங்க நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமாக அந்த ஜென்மங்கள் யாருன்னா வரட்டு நான் அந்த ஜென்மங்களை காட்டுறேன் வேணா சுட்டி காட்டணும்னா ஊடகங்களில் வரக்கூடிய ஒரு ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து பெரிய திராவிட இயக்கம் வரக்கூடிய ஒருத்தர் தேவைன்னா அவங்க அவங்க முதல்ல வெளியே வரட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களை நான் பாத்துக்கிறேன் பாருங்க அதே மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் நிலமா இருக்குதுங்க ஸ்டாலின் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டுல இருக்கிறாரு ஸ்டாலின் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் காங்கிரஸ் உட்பட மற்ற கட்சிகள் இருபது பர்சன்ட் ஓட்டு உள்ள கட்சிகள் ஸ்டாலின் அப்படியே ஏத்துக்கிட்டு இருக்காங்க நாம் சீமான் மூணு பாயிண்ட் எட்டு பர்சன்ட் ஓட்டுல இருக்கிறாரு கமலஹாசன் மூணு பாயிண்ட் ஏழு பர்சன்ட் ஓட்டுல இருக்கிறாரு அடுத்தபடியாக வந்து தினகரன் டிடிவி தினகரன் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டில் இருக்கார் அது வெரி பவர்ஃபுல் வைப்ரெண்ட் ஒரு ஃபுல் ஓட்ஸு தினகரன் ஓட்டு வந்து ரெண்டு அணிக்கு எதிராக தினகரன் வந்து பல சசிகலாங்கிற இடர்பாடையும் மீறி எடுத்த ஓட்டு ஒரு பெரிய ஓட்டு தினகரன் மேலே பற்றதில் உள்ள ஒரு பெரிய ஓட்டு அவர் இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டில் இருக்கிறார் இன்னும் அதிமுக தலைமையில் தான் ஆட்சியின் அவர் இன்னும் ஒத்துக்கல்ல அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒபீடியன்ட்டு லி எப்படி என்றார் இங்க வந்து இ பி ஓட்டு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு பிள்ளா உள்ள ஒரு ஜெனரல் எலெக்ஷன் அதில் ரெண்டு ரெட்டை தலைமை அதில் பார்த்தா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக டபுள் டிஜிட்டல் கூட யாரும் இல்லைங்கிறது தானே யதார்த்த உண்மை இந்த உண்மை மாறணும்னா தூரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு நான் எடப்பாடி பழனிசாமியை பற்றி எவ்வளவோ சொல்லியிருக்கேன் அவ்வளோ சொல்லி அடித்து கோல் போட்டிருக்கேன் இதுவும் எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் சொல்றது உண்மை என்னைக்கு வந்து நான் டான் டானி தேங்காய் உடைக்க மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன் தான் பத்தொன்பதரை பர்சன்ட் ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு அதிமுக எடுத்திருக்குது இதில் வந்து பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை ப்ரொஜெக்ட் பண்ணாதான் எடப்பாடி பழனிசாமி எமர்ஜாக முடியும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இருக்குது பட் எடப்பாடி பழனிசாமி வந்து தலைவரா முயற்சி பண்ணுவாரு ரெட்டாலையை உடைச்சாலும் அவர் தலைவரா நிப்பாரு அதிமுக லீடர்ஸ்ல வந்து அதிக ஓட்டு எடுக்க போறவர் வந்து எடப்பாடி பழனிசாமியா தான் இருப்பாருங்கிறதுலையும் அது அதிக ஓட்டுன்னா கம்பேரிட்டிவ்லி தினகரன் இவர் தீபா அவங்க போயிட்டாங்க அவுட்டு இவர் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியில் இப்போ தினகரன் அஞ்சரை எடுத்திருக்கிறாரு அடுத்தால எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் இருக்கிறாங்க இதில் ஸ்ப்ளிட் ஆனாலும் அதிக ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வரும் நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் காரணம் ஜெயலலாவுக்கே அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி போட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு சமுதாயம் எடப்பாடிக்கு மு எடப்பாடி சமுதாயம் நாராயணன் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல முதலமைச்சர் பதவியை கொடுத்தது ஜெயலலிதாவே நன்றி உணர்வோட சரியா இல்லைங்கிற கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் என்னோட கருத்துல எந்த மாற்றமும் இல்ல ஃபேஸ் வேல்யூக்கு தான் ஓட்டுன்னு பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு நேர்காணலுக்கு மேல நான் உங்களோட பேட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு தலைமைக்கு தான் ஒரு தலைவருக்கு தான் ஓட்டுங்க நிறைய விழும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கேன் மோடிக்கு ஓட்டு விழும் மோடிக்கு விழுந்த ஓட்டு ஸ்டா கலைஞருக்கு விழுந்த ஓட்டு ஜெயலலிதாவுக்கு விழுந்த ஓட்டு அப்படின்னு இப்ப ரஜினிக்குன்னு விழுணும் ஓட்டு அப்படின்னா ரஜினி நான் முதல்வராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்ன சொல்லி போய் ரஜினி ரசிகர்களும் ரஜினியை வரணும்னு நினைச்ச அவருடைய தொண்டர்கள் போய் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க இன்னொரு நபர் தான் இன்னொரு நபர் எக்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன் தேர்தல் எப்படி வருமோ

தேர்தல் கலந்தாங்க ஃபைனல் சரி அதெல்லாம் மற்றதெல்லாம் ரூட்டுங்க இதெல்லாம் விடுங்க அப்படின்றீங்க நான் இப்போ எப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்க சொல்றது கூட என்னோட பதிலை நான் தெளிவாகவே சொல்ல தயாரா இருக்கிறேன் சரி ஒன்று இங்க வந்து லீடருக்கு தாங்க ஓட்டு ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல்னா ரஜினி சூப்பர் காஸ்ட் நியூட்ரல்ங்க அது வந்து ரஜினிக்கு பெரிய ப்ளஸ்ங்க தமிழ்நாட்டுல ஐயா பாரதி ராஜா நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்குனர்

வந்ததுன்னா ஒரு அது ஒரு சாதாரண காமராஜ் வந்து ஐயா சாரகாசன் சொல்ற மாதிரி சாஸ்திரியை கொண்டு வந்தாரு அதை விட மேல தூரத்துல இருந்த இந்திரா காந்திய அவர் ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அவரே சொல்லி போட்ட இந்திரா இந்திராந்தியை பிரமிஷ்டாரே கொண்டு வந்துட்டு போகுது இவனுக்கு இப்படி ஒரு பேரும் புகழமா நியாயத்துக்கு புறமா பண்றான ஒரு விதவை எல்லாம் பிரமிஷ்டரா கொண்டு வந்திருக்காரான்னு சொன்ன சமூகங்கள் ஒரு ஆண்டி காமராஜ் இது உருவாகி அறுபத்தி ஏழுல ஒரு ஆண்டி காமராஜ் தான் தோற்கடிச்சே தவிர நீங்கள் வந்து அண்ணா வந்து எம்எல்ஏக்கே நிற்கலங்கிறது வரலாறு அதுதான் தான் நான் திராவிடங்கிறதுல வந்து சில மோசடிகள் இருக்குங்கிறது திராவிடங்கிற பேரை நான் மறுக்கலைங்க எம்ஜிஆர் வந்து ஆயிரக்கணக்கான தலித் மக்களை கிராம அதிகார வாக்கி சோசியல் எலுவேஷனுக்கு கொண்டு வந்ததோ கருணாநிதி பெரியாருக்கு அரசு மரியாதை கொடுத்தது நான் வரவே இருக்கேன் திராவிடத்துக்கு நான் எதிரானவும் கிடையாது பட் சில உண்மைகளை நான் சொல்லணும் அன்னைக்கு இந்திரா காந்தி அந்த மாதிரி விமர்சித்தோம் அண்ணன் அண்ணன்னு அடுத்த கட்டத்தில் ஆக சார்காசன் சொல்கிறது இந்த இடத்துல உண்மை அப்படி இருக்கும்போது இங்க என்ன கட்டமைக்க முடியும்னா ஸ்டாலின் ரஜினிகாந்த் வர்சஸ் சூப்பர் காஸ்டூட்ரல் கட்டமைக்கணும் அல்லது வந்து அறுபத்தி ஏழு உருவாக்கின காமராஜ் மாதிரி ஒரு ஆண்டி ஸ்டாலினை தான் உருவாக்கணும் எதுங்குறத உருவாக்கி நடக்கட்டும் சார் ஆனா திரு ரஜினிகாந்த் மனமாற்றம் அடைவார்ன்ற மாதிரியே நீங்க சொல்றீங்களே தேர்தல் களம் வருட்டும் பாத்துக்கலாம் எந்த 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 அரசியல் என்றீ சார் எந்த அரசியல் வாதீங்க ஒரே மனநெல்ல இருந்தாப்புல இந்திரா காந்தி சஞ்சு ரொட்டிய ப்ரொபோஸ் பண்ணாங்க கிரிக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு எத்தனை நாளுங்க நான் அத சொல்லிட்டே இருக்கிறேன் அதுல ரஜினிகாந்த் மட்டும் மாற்றம் வருட்டும் நான் வரேன்னு சொல்றாரு சார் திரு ரஜினிகாந்த் ஏங்க அந்த கள அமையதாங்க மேட்ருங்கறத நான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு அத தெளிவா சொல்றேங்க அந்த ரத்தத்திலே இல்லன்றாரு அடுத்த 8 மாசத்துல என்ன தன் ரத்தத்துல சிஎம்ஆ ஏறிடுவோம் அது எப்படி முதல்வரா வரும் நீங்க வந்து அந்த களம் வரும்போது பாருங்கங்க அவ்வளவுதான் நீங்க வந்து அது அதுக்கு இடையில நீ என்ன வேணாலும் சொல்லுங்க அது உங்க விருப்பம் அது நான் மறுக்க வரல மக்களுடைய கேள்வி சார் இது என்ன கேள்வியும் கேக்கிட்டுங்க நான் வந்து 8 மாசம் முன்னதா வருவாரேன்னு சொல்லி இன்னும் 8 மாசமே ஆகலங்க எப்போ வரார் எப்படி வரார் என்ன சொல்லி வராரு யாருக்காக வராரு லெப்டா ரைட்டா ப்ரோ ரிசர்வேஷனா ஆன்டி ரிசர்வேஷனா லேபர் ஃப்ரெண்ட்லியா லிபரேஷன் குளோபலைசேஷனுக்கு ஆதரவானவரா எப்படின்னு சொல்லாம அதை முடிவு பண்ண நான் தாங்க இருக்கிறேன் என்ன சரியா புரியாதவங்க தான் சரியா அவங்க ரஜினி மேலோட விருப்பு வெறுப்புல அவங்க முடிவு எடுக்கிறாங்க நான் தெளிவா சொல்றேன் ரஜினி சென்ட்ரி எலெஷன்ல வருவார் எட்டு மாசம் மேல வருவாரு அப்ப காலத்துல எப்படி நிற்கிறாரு மற்றவங்க எப்படி நிற்கிறாங்க மேட்டரை தவிர இன்னைக்கு வரக்கூடிய மேட்டர்கள் வந்து பிளஸ் வரும் மைனஸும் வரும்

இவிஎம் மிஷினில் தட்டி பார்த்தா ரஜினிகாந்த் அணிக்கு வந்து நூற்றி எழுபது சீட்டு வந்தேன்னா இல்ல நூற்றி எழுபது வரலன்னு ஒருபோய் சொல்ல முடியாது சார் இது ரஜினிகாந்த் சொன்னது ரஜினிகாந்துக்கு பாசிட்டிவ்னு என் ஃப்ரெண்ட் கோபால் சொல்றாரு இல்ல ரஜினிகாந்த் விட்டு ஓட போறாரு ஜம்ப் பண்ண போறாரு இன்னொருத்தர் சொல்றாரு அப்ப இதில் இதில் யார் சார் ப்ரூவ் பண்ண முடியும் அது இவிஎம் மிஷின் தட்டி பார்த்தா ரஜினி ரஜினி அணி வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சதுன்னு வந்தா இல்ல ஆட்சியை பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு சார் இன்னைக்கே வந்து எனக்கு பாசிட்டிவா ரஜினிக்கு இமேஜ் ஏறிட்டுன்னு பலரும் சொல்றாங்க இல்ல ரஜினி ஓட போறாருன்னு நாலு சொல்றாங்க இது பலரும் பல கருத்தும் இருக்கு சார் இதுக்கெல்லாம் மேட்டரே இல்ல களம் எப்படி அமைது களத்தில் ரஜினி எப்படி இருக்காருங்க தான் மேட்டர் இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நாளைக்கும் சொல்றேன் நீங்க அந்த காலகட்டம் வரும்போது என்கிட்ட கேளுங்க ரஜினி எப்படி வந்து நிற்கிறாரு என்ன சொல்லி நிற்கிறாருங்கிறது அப்போ பார்க்கலாம் உறுதியா பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸை தமிழ்நாட்டில் ரஜினி நிறைவேற்றுவார் எழுபத்தை சதவீத மக்களுக்கு வந்து தெல்ல தெளிவா வந்து உரிய அரசியல் அதிகாரத்தை வாங்கி கொடுப்பாரு நான் நம்புறேன் சார் ஊழல் செய்யறவங்க என் பின்னாடி ஊழல் செய்யணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க என் பின்னாடி வராதிங்க சேவை செய்யறவங்க மட்டும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு இப்போ இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு அதே குறிப்பிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டம் இருபத்தி ஒண்ணு காலகட்டம் அப்படியா இருக்கு அரசியல் அதுக்காக நாங்க கூப்பிடுவாங்க ரஜினி சார் வந்து அரசியல் களம் அப்படி கூடாது ரஜினி சொல்றது நடக்கணும் நானும் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு களம் அப்படி இருக்கா சார் நல்லெண்ணு சார் அதே மாதிரி ரஜினிக்கு இது நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்கீங்க மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி நன்றி மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்